எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிறிஸ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது சூப்பரான கத்திரிக்காய் 65. கத்திரிக்காய் தோட்டத்துலேருந்து நம்மளுக்கு அழகாக பறிச்சுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கத்திரிக்காய். இதை வச்சு நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு 65 போட்டு காட்டுறேன். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரவுண்டாக அழகாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் எத்தனை தேவையோ அதில் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ரொம்ப வேணால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு மசாலாவை நல்லா இப்படி பரட்டிக்கலாம். பரட்டிட்டு இப்போ நம்ம ஒரு கத்திரிக்காயும் எடுத்து போட்டால் போடலாம், இல்லாட்டி எல்லா கத்திரிக்காயும் போட்டு நம்ம ஒன்றா பிசைஞ்சாலும் பிசைஞ்சிக்கலாம். நான் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுருவேன். போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுருவேன். நல்லா தடவிட்டோம். இப்போ ஒரு 1/2 hour நல்லா ஊறவும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயட்டும். நம்ம 1/2 hour ஊற வச்ச கத்திரிக்காயை போட்டு சூப்பராக நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்டாக அழகாக நீங்கள் இப்படி எண்ணெயில் போட்டு போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கு பருப்பு தாளித்து ரசம் வச்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சுவையான கத்திரிக்காய் 65 ரெடி, வாங்க சாப்பிட்லாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.